Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால கிருபையினால நம்ம அல்லாஹ் மட்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று நாம் சூரா 98 சான்று அப்படிங்கிற அத்தியாயத்தை பற்றி பார்க்கலாம். நான் முதல்ல அதை அரபியில் படிக்கிறேன். 8 வசனங்கள் இருக்கு. சூரத்துல் பையினா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யக்குனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஃத்தியமுல் பையினா. ரசூலு மினல்லாஹி யத்லு சுஹுஃபு முத்தஹரத்து ஃபீஹா குதுபும் கய்யிமா وَمَا تَفَرَّقَ الَّذِي أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْبَيِّنَةُ وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ ذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ إِنَّ الَّذِينَ كَفَرُوا مِنْ أَهْلِ الْكِتَابِ وَالْمُشْرِكِينَ مُنْفَكِّينَ حَتَّى இன்ஷால்லா 6 வசனம் படிச்சிருக்கேன். அரபி தெரிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டேன். நான் இப்போ வந்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம் இன்ஷால்லா. இது எதுக்கு படித்தேன்னா, அரபி வந்து இந்த இன்றைக்கி சான்றுங்கிற அத்தியாயமே அல்லாஹ் நமக்கு சான்று கொடுத்துருக்கிறது. அரபியில் உள்ள கணித கட்டமைப்பு வச்சு தான் சான்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் அரபி படித்தேன். நம்ம சிலர் வந்து அரபிலாம் தேவையில்லை, அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை. அதனால தான் சொல்லுவேன், சான்றுங்கிறது வந்து அல்லாஹ் அலிஃப்லாம் மீமா இருக்கட்டும், இல்லை ஹாமீமா இருக்கட்டும், காஃபா இருக்கட்டும், யாசினா இருக்கட்டும், ஏதாவது அந்த எழுத்தாக தெரியணும். நமக்கு எழுத்து தெரியணும்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியணும் இல்லை. அப்போ தான் நம்ம அதை செக் பண்ணி பார்க்க முடிய முடியும். பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதை நம்ம சொல்லி காட்ட முடியும். யாராவது செக் பண்ணி காட்டுனா எப்படி நமக்கே எழுத்து தெரியாமல் எப்படி சொல்லி காட்டுறது? அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுக்காக அதை புறக்கணிக்கவும் கூடாது, அது ரொம்ப ஓர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நடுநிலையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அரபியில் படித்தேன். யார் வேணாலும் ஈஸியாக, நான் போய் மதரசாலெலாம் போய் நம்ம கற்றுக்கிடலை. குறுகிய காலத்தில் ஒருத்தரை சொல்லி காமிச்சிட்டா அதை படித்து நம்ம பார்த்து கூட படிக்க தெரியுது. அந்த மாதிரி அது ஒரு லாங்குவேஜ். இப்போ எப்படி ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை மாதிரி தான். அதனால் நான் ஹிந்திக்கு ஆதரவாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம தான் முடிவு எடுக்கணும். பட் எதுவுமே தேவை, எதுவுமே தேவையில்லைங்கிறது ஒன்றும் இல்லை. நடுநிலையாக நம்ம இருந்து பார்க்கணும். இப்போ அந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதத்தை உடைய, அதாவது லம் யக்னுல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன் ஃபக்கீன ஹத்தா தஃத்தியமுல் பையினா. முதல் வசனம் அது வந்து 98 சூரத்துல் பையினா. அதாவது வேதத்தை உடைய மக்களில் நம்ப மறுப்பவர்களும் அவனமே போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களும் சான்றானது அவர்களுக்கு தரப்பட்டிருந்த போதிலும் தங்களுடைய போக்குகளே வலியுறுத்துகின்றனர். இப்போ நம்ம இதில் வந்து வேதத்துடைய மக்களில் நம்ப மறுப்பவர்கள்லாம் அது நம்ம இல்லை, வேதத்தை கட்டிட்டு நம்ப மறுப்புறவங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி போலி தெய்வ வழிபாடு செய்வோம், அது நம்ம செய்யலை, வேற யாரோ செஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, என்னைய பார்த்தா சொல்லுது, வேதத்துடைய மக்களில் நம்ப மறுப்பவர்கள்னா என்ன அர்த்தம்? வேதத்தை பெற்றிருப்பாங்க ஆனால் நம்ப மறுப்பாங்க. எப்படி? பகுதியை மட்டும் ஏற்றுக்கிறது, பகுதியை ஏற்றுக்கிடாமல் விட்டுறது, தனக்கு சாதகமான விஷயங்களை பூரா சரி சரின்னு சொல்கிறது, தனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் எல்லாம் உண்மையிலே இதில் சொல்லியிருந்தாலும் அதான் கிடையாது, எல்லாம் திக்ரு பண்ணணும்னு சொல்கிறாங்க. திக்ரா அது இப்படியா பண்ணணும், தியானம் இப்படியா பண்ணணும், இப்படிலாம் இல்லை. இப்படி தனக்கு நான் சொல்கிறது வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக. அப்போ வேதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இருக்கிறோன்னா அது யார்? அது நான் பண்ணுறேனா பண்ணலையான்னு நான் பார்க்கணும். வேதத்தில் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் செய்கிறேனா செய்யலையா, இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா, அதை ஆதரிக்கிறேனா, அதை செய்கிறதுக்கு வலியுறுத்துறேனா, இல்லை செய்கிறவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேனா அப்படின்னு நான் பார்க்கணுமே தவிர, இது யாரையோ சொல்லுது இல்லை, நம்மளை தான் சொல்லுது.
அப்புறம் நம்ப மறுப்பது, அதாவது அவனமே போலி தெய்வ வழிபாடு செய்வர்கள். யார் போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்க? இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், இந்த கேள்வி இவர்கிட்ட கேட்போம். இதெல்லாம் நம்ம ஒரு யாரே ஒருத்தர சார்ந்துதான் இருக்கும், நாமளா இல்லை. அதாவது நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர். நம்ம குரான் என்ன சொல்லியிருக்கு? அல்லாஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் சொல். அல்லாஹ் தான் குரானுக்கு ஆசிரியர்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், யாரே ஒருத்தர் இவர் காலிதுன்னு நான் கரெக்டாக சொல்லுவாரு, இல்லை சஹாபாய் நல்லா சொல்லுவாரு, புரியுதா? இவர் ஒரு ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு அதை சார்ந்து இருக்கிறது. அவங்கள்ட்ட தான் சொல்றதை நம்ம கேட்கணும், அது அவங்க கேட்கலாம்னு சொல்ல, முடிவு நீங்க எடுங்க. ஒருத்தர் சொல்வார் இது சரி, ஒருத்தர் சொல்வார் அது சரின்னு சொல்லிட்டு, எது சரி? அல்லாஹ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, அதாவது அல்லாஹ் அதை எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. நூலோட நூல் ஒப்பிட்டு பாருங்க, ஆளோட ஆள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எப்படி நூலோட நூல் ஒப்பிட்டு பார்க்க, குரானை கவர் டு கவர் பாருங்க. ஒரு வார்த்தையில நின்று அதை நல்லா யோசிச்சு எதுக்கு இதை சொல்றாங்க எல்லாம். அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது சான்று நம்ம கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த சான்றை வச்சு நம்ம இந்த சான்று அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு தெரிஞ்சு, அதாவது 75வது தேதி 5வது வசனத்தில் சொல்றாங்க, இந்த மனுஷன் வந்து எதை கண்ணால பார்க்கிறானோ அதை தான் நம்புவான்னு சொல்றாங்க. 75:5 அதை நான் படிக்கிறேன். அதாவது மாநிலனானவன் தன் முன்னால் அவன் காண்பவற்றை மட்டுமே நகின்ற மனப்பாங்குடையா இருக்கணும். அதனால தான் எல்லாம் சான்று இப்படி கொடுத்துருக்குறாங்க. கண்ணால் பார்த்துட்டாங்க, அதான் ரசாத் வந்து இந்த அல்டிமேட் மிரக்கல் ஆஃப் த குரான்ங்கிற அந்த புத்தகத்தின் முகப்பில் எழுதியிருப்பார். நான் நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாம் அவன் நம்புறேன்னு சொன்னானா நீ பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஏன்னா நீ கண்ணால் பார்த்துட்ட, இப்போ அல்லாஹ் யார் அப்படின்னு பார்த்துட்ட, அல்லாஹ் நீ பார்த்துட்டேன்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திருப்பியும் நான் நம்புறேன்னு சொல்றது இல்லை, நான் பார்த்துட்டேன், நான் நம்ப வேண்டியது இல்லை, அதை பார்த்துட்டேனே. பார்த்து நம்பினதுக்கு அப்புறம் நம்பிக்கை அடிப்படையில்ங்கிறதுக்கு ஒரு இன்வாலிட்னு சொல்றாரு, பார்த்து நம்பினதுக்கு அப்புறம். அதனால தான் இந்த இந்த வசனத்தை இப்போ மூசாவோட பொருத்தி பார்ப்போம், ஈசாவோட பொருத்தி பார்ப்போம், அதை வச்சு இந்த குரானோட பொருத்தி பார்ப்போம். அதாவது மூசா நபி உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில், இல்லை மூசா நபி காட்டின அற்புதத்தை யார் பார்த்துருப்பாங்கன்னா அந்த ரூமில் இருந்தவங்க மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா கண்ணால் பார்த்தா அவன் நம்பினான், ஆமாம் இவர் கம்பல். ஆனால் இப்போ இவன் இந்த குரானை அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தூதர் வந்து இதில் சொல்றாரு, 2வது வசனத்தில் சொல்றாரு, லம்யக்குனுல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஹத்தா தஹ்தியமில் பையினா ரசூலு மின் அல்லாஹி யத்லு ஸூஹுஃபு முத்தஹரத்துன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு கடவுளிடம் வந்து ஒரு தூதர் புனிதமான போதனைகளுக்கு ஓதி காட்டுகின்றார். அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமா மூசா போட்டது கம்புதாயா பாம்பாச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. எதன் அடிப்படையில? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கண்ணால் அல்லாஹ்வை பார்த்ததுனால, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அல்லாஹ்வுடைய சான்றை கண்ணால் பார்த்ததுனால அவர் அப்படி சொல்றாரு. அதை நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, அது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? காட் சிஸ்டம் நெவர் சேஞ்ச், ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வைங்களேன். நான் சொல்றது நிறைய பேர் சொல்லுடைய கருத்துக்களை எல்லாம் வரிசை சொல்லிட்டு வரேன். காரணம் என்னன்னா, நம்ம சான்றை பார்க்கவே இல்லை, குரானை படிக்கவே இல்லை. ஒன்று அரபி வேணுன்றோம், அரபி வேணான்றோம், இல்லை அல்லாஹ் என்ன மாதிரி சான்றை கொடுத்துட்டு இது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு நிரூபிச்சிருக்காங்கிறது இன்னும் பார்க்கவே இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டை பார்த்துட்டு, அதாவது 75, 74, 31வது வசனத்தில் சொல்றாரு, நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும், அவருடைய சந்தோகத்தின் அடிச்சுவட்டுகளை போக்கிவிடும் சொல்றார். அப்ப அந்த சந்தேகமே இல்லாத நிலையை அடைவதற்காக உங்கள் இரட்சகரை வழிபடுங்கன்னு சொல்றார். இப்படி இந்த நிலையை நம்ம நோக்கி போகாம இன்னும் நமக்கு தோன்ற கருத்துக்களே சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அத்தியாயத்துக்கு பதில் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம போதும். நம்ம வந்து எல்லாரும் அல்லாஹ் மட்டும் ஒரு குடையின் கீழே வந்துடும் நம்ம. அப்ப காரணம் என்ன? இன்னும் நம்ம வந்து சான்றை பார்க்கல, புரியல, அதுக்கு தடையா இருக்காது. அது அரபியா இருக்கட்டும், இல்ல குர்பான் கரியா இருக்கட்டும், இல்லாட்ட வந்து மூசாவோட கம்பு பாம்பா இருக்கட்டும், இதுதான் தர்க்கமா இருக்குது. ஒரு ஒருத்தரும் தனித்தனியா இருந்து பிரிஞ்சு நின்னுக்கிறதுக்கு ஃபேக்டர் இதுதானே இருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு நிகழ்வு கூட வச்சிருந்தோம், நாளைக்கு வந்து 15வது தேதி, அது வந்து இந்த கொரோனானால தள்ளி வச்சிருக்கோம். அப்போ நம்ம குழு சார்பாக ஒருத்தரத்தரா போய் ஒரு குழுவா போய் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போது ஒருத்தர் பண்ண ரியாக்ஷன் இது. அப்போ அவங்க வந்து என்ன காரணம், நான் கரெக்டாக இருக்கேன், மற்றவெல்லாம் தப்பாக இருக்கேன். அதனால குரானை நம்ம எப்படி பார்க்கணும்னா, என்ன கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அது பாருங்க, வேதத்தை உடையவர்களில், வேதத்தை உடைய மக்களில் நம்ப மறுப்பவர்களும் அவனமே போலி தெய்வ வழிபாடு செய்வர்களும். அப்போ வேதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், வசனத்தை நல்லா பாருங்க, அலம் லம் யக்குனுல்லதீன கஃபரு மின் அஹலில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன் ஃபக்கீன ஹத்தா தஹ்தியமில் பையினா, வேதத்தை உடைய மக்களில் நம்ப மறுப்பவர்களும் அவனமே போலி தெய்வ வழிபாடு செய்வர்களும். வேற யாரும் இல்லை, நான் தான் படிக்கிற ஒவ்வொருத்தரும் தான். நான் போலி தெய்வ வழிபாடு செய்யறனா இல்லை நம்ப மறுக்கிறேனா, பகுதியை ஏற்றுக்கிறேன் பகுதியை விட்டுறேன் நான், எனக்கு சரியா, எனக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் செஞ்சிடறது, கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் அல்ல அப்படி சொல்லியிருப்பாங்களா? நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அதாவது
நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு அவசரமும் இல்லை. நீ இந்த குரானை நீங்கள் கவனமாக படிக்க மாட்டீர்களா, உங்கள் நேம் உங்கள் மனசில் என்ன பூட்டா போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. லாக் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்போது அல்லாவிடமிருந்து ஒரு தூதர் புனிதமான போதனையை அவர்கள் ஓதி காட்டுகின்றார். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்று. இது இந்த மக்கள் 29:50 முகமது நபியை கேட்குறாங்க. சூரா அல்லான் கபூத் 50:51 வசனத்தில் ஏன் அவர் ஒரு அத்தாட்சியும் கொண்டு வரல? இங்கே பாருங்கள், அவர்கள் கூறினர், அவருடைய இரட்சகரம் இருந்த அற்புதங்கள் மட்டும் அவர் கீழக்கி இருந்து கூடுமானால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் கூறினர், அவருடைய இரட்சகரிடமிருந்து அற்புதங்கள் மட்டும் அவருக்கு இறங்கி வர கூடுமானால் கூறுவீராக, அற்புதங்கள் அனைத்தும் கடவுளிலிருந்து மட்டுமே வருகின்றன. நான் தெளிவாக ஒரு எச்சரிப்பேன் என்பதை விட எனக்கு அதிகம் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லும். அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை நாம் உமக்கு இறக்கி அனுப்பியிருப்பது போதுமானதொரு அற்புதமாக இல்லையா? இந்த குரான் அற்புதமாக இருக்க போதுமானதாக அதை தான் சொல்ல சான்று அப்படின்னா. பல சான்றுகள் இருக்கு, அல்ல பார்க்கறதெல்லாம் சான்றுன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம கண் கூடான அல்லாவுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறதுக்கான சான்று இந்த குரான் தான். மற்றதெல்லாம் சான்று தான், நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து ஆசம் 74:35 சொல்றாரு. இது பிரம்மாண்டமான ஒரு சான்று. எப்போ வரைக்கும் இருக்கும் உலகாலேயே? இது உள்ளதாக இருந்துச்சு 1400 வருஷமா. ஆனால் தெரியல, அதனால தான் அந்த மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா இந்த மக்கள் பழக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது அற்புதம் காட்ட மாட்டாரா? இதை போட்டால் அது வராதா, அதை போட்டால் இது வராதா, வானையை பிச்சுக்கிட்டு வராதா, கூரையை பிச்சுக்கிட்டு வராதான்னு எதையாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்க போயிட்டா. ஏன்னா கண்ணால் பார்த்தா தான் நம்புவான். இந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ஜெனரேஷனுக்கு தான் அல்ல இந்த அற்புதத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் ரசாத் சொல்கிறாரு அவருடைய பயனில், அடுத்த 30 வருஷம் இல்லை 50 வருஷத்தில் அந்த மக்கள் தெரிஞ்சுப்பாங்க இது அல்லாவுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு நம்ம வழிவகை பண்ணி வைக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைங்களுக்கு அரபி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இந்த அற்புதத்தை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டாமா? எப்படி அல்லாஹ் கட்டமைக்கப்பட்டிருக்காங்கிற விஷயத்தை விளக்கி சொல்ல வேண்டாமா? அதை சொல்லணும்னா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டாமா? யாரோ ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுப்பாரா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும், டீச் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் வேண்டாமா? இது வந்து 28 எழுத்து தான் இருக்குது, அல்பாபெட் 28 எழுத்து தான் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் யார் அதுக்கு ஆசிரியர்லாம் வைக்க தேவையில்லை. நீ காலையிலேருந்து ஒரு 8-10 வாட்டி நாங்கள் ரெண்டு, அது கூட எனக்கு 6 வசனம் நான் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கு, மிச்சம் தெரியல. இன்ஷால்லா அதையும் கற்றுப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதுவே சொல்லிக் கொடுக்குது. அரபி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எங்கே நாக்க வைக்கணும், புரியுதா? எல்லாமே சொல்லிக் கொடுக்குது, எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. அதாவது ஒரு புக்கு வச்சுட்டு தான் அலையணும் அவசியம் இல்லை. கையில் ஃபோன் இருந்தால் எதை வேணாலும் பார்த்துக்கலாம், கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அல்லாவே உணர்ந்துக்கலாம், அல்லாஹ் கூடையே இருக்கலாம். அதனால் நாம் வந்து இந்த 51வது வசனம், அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை நாம் கிறக்கி அனுப்பியிருக்கின்றது போதுமானது ஒரு அற்புதமாக இல்லையான்னு கேட்குறேன். இது ஒரு அற்புதமாக இருக்க போதுமானதாக இல்லையா? மெய்யாகவே நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இது ஒரு கருணையாகவும் நினைவூட்டலாகவும் உள்ளது. அதனால் ஒரு சான்று எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் ஒரு தனியாக அத்தியாயம் கொடுத்து அதை விளக்கியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தை பாருங்கள், 97 விதின்னு சொல்கிறார். இந்த குரானை பற்றி தான் சொல்கிறார். ஒரு இரவில் இறக்கின மகத்தானது, 1000 மாதங்களை விடையிறது அந்த இறக்கின அந்த நாளே, இறக்கப்பட்ட அந்த நாளே அவ்வளோ ஆசம்னா, அந்த இறக்கப்பட்ட விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? அதில் மரியாதை கொடுக்குறோமா குரானுக்கு? அந்த மாதிரி அதை அணுகிறோமா? தினசரி ஓத சொல்கிறாங்க அல்லா குரான். நம்ம அல்லாவுடைய கிருபையில் இன்றைக்கி வந்து வலைதள வகுப்பில் நம்ம பிள்ளைங்க வந்து 18-20 பசங்க வந்து ரெகுலராக படிக்கிறாங்க. கேட்கும் போது தான் தெரியுது எவ்வளோ இன்பமாக இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் நிறுத்தி படிக்கும்போது அப்படியே உச்சந்தலையில் ஒரு ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் நம்ம அதை அறிமுகப்படுத்தணும், படிக்கணும், சான்று அதாவது அதாவது அதை பழக்கப்படுத்த பழக்கமாக வரணும். நமக்கு வழக்கமாக மாறணும். எப்படி காலைல சின்ன ட்ரெஸ் பண்ணுறோமோ, எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை ரீட் பண்ணும். தினசரி தினசரி காலையிலையும் இரவுலையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறணும். அப்போ தான் நம்ம அந்த சான்றை பார்த்துட்டோன்னு அர்த்தம், சான்றை உணர்ந்துக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போ அடுத்தடுத்த வசனங்கள் இன்ஷால்லா அடுத்த குத்பால பார்ப்போம். எல்லோரும் நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். தூபு இல்லல்லா. அல்ஹம்துலில்லா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீகலா. இப்போ அடுத்தடுத்த வசனங்களை நாம் மிச்சத்தை, இப்போ 8 வசனம் தான் இருக்குது, 2 வசனத்துக்கு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆயிருக்கு. இந்த மற்ற வசனங்களையும் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. 3வது வசனம், அந்த 2வது வசனத்திலிருந்து 3வது வசனம் படிக்கேன். அல்லாஹ் கடவுளிடமிருந்து ஒரு தூதர் புனிதமான போதனையை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார். எதை? இந்த தங்களுடைய வழியிலேயே வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அல்லாஹ்விடமிருந்து ஒரு தூதர் புனிதமான போதனையை அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாரு, அவற்றில் மதிப்பு மிக்க படிப்பினைகள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், அந்த மதிப்பு மிக்க படிப்பினைகள் என்னென்ன? குரான் ஓதக்கூடும் போது நிறைய இருக்கு. குரான்ல உள்ள 6346 வசனங்களும்
நமக்கு மதிப்பு மிக்க படிப்பினைகள் தான், எதையும் விட முடியாது. யா யுஹல்லதீனாமனு அத்தக்குல்லாஹு கூலு கவுலன் சதீதா. பேசுறத பத்தி சொல்றாரு ஒரே வார்த்தையில. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாவை கவனத்தில் கொள்ளுங்கள், கருத்தில் கொள்ளுங்கள், நல்ல கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள். நீ பாசிட்டிவா பேசி, நல்லதை மட்டுமே பேசி, என்ன வேணா எடுத்துக்கிடுங்க. இதை அட்டர் த கரெக்ட் அட்டரன்ஸ், அவ்வளவுதான். நல்லது இல்லாத வார்த்தைகள் பேசாதீங்கன்னு சொல்றாரல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், பொழுது அன்னைக்கும் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமான விஷயங்களை தான் பேசுறது. எது நெகட்டிவோ, எது பேசக்கூடாதோ, எதை மறக்கணுமோ, எதை உற்றணுமோ, அதே திருப்பி 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 பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப முதல் வசனத்துக்கு வாங்க. வேதத்தையுடைய மக்களில் நம்ப மறுப்பவர்களும் போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களும் சான்றானது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பின்னரும் தங்களுடைய போக்குகளே வலியுறுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனா திருப்பி அதே தான் நான் பேசிட்டு இருப்பேன், நான் மாத்த மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேல ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறது நம்மளை தான் சொல்லுது, வேற யாரையும் சொல்லல. அப்ப அதைத்தான் நம்ம மாத்தணும். இப்ப நாலாவது வசனத்துக்கு வாங்க. நிதர்சனத்தில் வேதத்தை பெற்றவர்கள் சான்றானது அவர்களுக்கு தரப்படுகின்ற வரையில் தர்க்கித்துக் கொள்ளவில்லை. அதுக்கு முன்னாடி எந்த தர்க்கமும் இல்லை, எல்லாம் அல்லாவும் கிடையாது, அவுளியாவும் கிடையாது, இல்ல லாயிலா இல்லலான்னு சொன்னா நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன், எனக்கு வந்து ஒருத்தர் பரிந்துரை பண்ணுவாரு, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சக்காத்து கொடுத்தா போதும், தொழாத்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்லாஹ் சொல்லாத தொழுகை ஒன்று இருக்கு பாருங்க, பெருநாள் தொழுகை, அந்த தொழுகை தொழுதா கூட போதும் நம்ம, அப்படிங்கிற நிலையில இருந்தோம். ஆனா இந்த வேத கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையா, அல்லாவுடைய அருள்ல திருப்பையில நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா படிக்க மாட்டேன், அதை பத்தி யோசிக்க மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். 35:32 சொல்றாரு பாருங்க, நம்ம என்ன செய்யணும், இதை கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா நம்ம செய்யறமா செய்யலையான்னு பார்க்கணும். பாருங்க, ஒரு தலைமுறை வேதம் அனைத்து வேதங்களையும் பூர்த்தி, 35:31-32 முந்தைய அனைத்து வேதங்களையும் பூர்த்தி செய்வதாக இந்த வேதத்தில் நாம் உமக்கு வெளிப்படுத்தியவை சத்தியமாகும். கடவுள் தன் ஊழியர்களை முற்றிலும் நன்கறிந்தவர், பார்ப்பவர். நல்லா புரிஞ்சுக்கீங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மூசாவை மட்டும்தான் என்னுடைய வாட்ச்ஃபுல் ஐஸ்ல எல்லாம் வச்சிருந்தாரு, மற்றவங்களை இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாம் தன்னுடைய அடியார் எல்லாரையும் பார்த்து கொண்டிருப்பவர், பார்ப்பவர், நன்கறிந்தவர். ஒரு தலைமுறையிலிருந்து மறு தலைமுறைக்கு வேதத்தை நாம் கைமாற்றினோம். எப்படி மாற்றுறாங்கல்ல, நமக்கு எப்படி வேதம் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு யாரோ என் தாய் தகப்பேன் புரியுதா சொல்லி காட்டுறாங்க, நமக்கு நல்லா தெரியும். இப்போதான் கம்ப்யூட்டர்ல இருக்கு, எல்லாமே பார்த்து கற்றுக் கொடுக்க யாரும் தேவையில்லை. இதுக்கு முன்னாடி அப்படியே பை ஹார்ட்டா வச்சிருந்தாங்க, இப்பவும் கோடிக்கணக்கான பேர் உடம்பு மனசுல பை ஹார்ட்டா அந்த குரான் இருக்கு, இருக்கா இல்லையா. அப்போ அதை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது அப்படிதான் கடத்துறாரு அல்ல, அப்படிதான் இது யாரும், அதாவது அது அப்படி இருக்க போய் தான் ஒரு வார்த்தை சேர்த்தாலும் எடுத்தாலும் தெரியுது. அதை நீ இந்த உனக்கு தந்திருக்கிற டூல், இந்த சான்றை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. யார் வந்து புதுசா எதையும் ஒன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாது, எதையும் அதை எடுத்துட முடியாது. நான் கைமாற்றினோம், மேலும் நம் ஊழியர்களில் நாம் தேர்ந்தெடுக்கும் எவரும் அதனை பெறுவதற்கு நாம் அனுமதித்தோம். அது யாரு, யாரோ அல்லாஹ் வந்து நேரில் வந்து தருவாரா, ஆமாப்பா இந்தா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு கூடாது தந்துட்டாருல, உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வசனத்தை படிங்க. வேதத்தை பெற்றவர்களை நம்ப மறுப்பவர்களும் இணையத்து வழிபாடு செய்பவர்களும் சான்றானது அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் தங்களுடைய நிலைகளையே வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம அதே நிலையில இருந்தோம்னா இப்ப பாருங்க, நம்ம யாரு இந்த வசனம் படிக்கிறது, யாருக்கு, நமக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், யாருக்கும் இல்லை. அதனை தொடர்ந்து அவர்களில் சிலர் தங்களை ஆத்மாக்களுக்கு அநீதிளித்துக் கொண்டனர், மற்றவர்கள் பகுதி நேரம் மட்டும் அதனை ஆதரித்தார்கள். அதே சமயம் மற்றவர்கள் கடலின் ஆட்டத்திற்கேற்ப நன்னறியான காரியங்கள் புரிய ஆவுடன் இருந்தனர். இதுவே மகத்தான பெருவச்சியாகும், இந்த ஆவலை ஏற்படுத்தணும்னு சொல்றேன், அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப அதை செய்யறாங்க, செய்யற மக்களுக்கு ஆர்வம் ஊட்டணும், உற்சாகம் ஊட்டணும், பாராட்டணும். ஏன்னா மனசு மனசு இருக்க என்ன இது, அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் வந்து அதை உற்சாகம் ஊட்டணும்னு வைங்களேன், ரைட், இன்னும் கொஞ்சம் கூச்சி ஜாஸ்தி, அப்படித்தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் தினசரி. அது படிக்கும்போது ஆர்வம் மூட்டி ஆர்வம் மூட்டி, முதல்ல 4-5 பேர் படிச்சாங்க, 6-7 பேர் படிச்சாங்க, 8-10 பேர் படிச்சாங்க, 10-12 பேர் படிச்சாங்க, இப்போ 18-20 பேர் படிக்கிறாங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க இன்னும் படிக்காம இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே தான் படிக்கணும்ல, வீட்டிலேயே படிக்க வைங்க, நம்மளும் படிங்க. நம்ம படித்தா பிள்ளை படிக்கும், நம்ம டிவி பார்த்துட்டு பிள்ளை குரான் படிச்சோம்னா படிக்காது. நம்ம வேற எதையோ பண்ணிட்டு நீ இதை பண்ணுன்னு சொன்னால் அது படிக்காது. அதைத்தான் ரோல் மாடல் செட் பண்ணும் நம்ம. அப்போ 5வது வசனம் படிக்கிறேன் இப்போ, அதாவது 4வது வசனம், நிதர்சனத்தில் வேதத்தை பெற்றவர்கள் சான்றானது அவர்களுக்கு தடப்படுகின்ற வரையில் அவர் தர்க்கித்துக் கொள்ளவில்லை. வேத பழம் வந்துச்சுன்னா நம்ம தர்க்கத்தில் இருக்கவான்னு பார்க்கணும், தர்க்கிக்க கூடாது. அவங்க அப்படி அப்படி தான் இருப்பாங்க, நம்மளுடைய சொல்லால நம்மளுடைய செயலால அவங்களுக்கு செஞ்சு காட்டணுமே தவிர தர்க்கம் பண்ணக்கூடாது. அதாவது வல்லஷர் இன்னல் இன்சான் அல்லஃபர் இல்லல்லதீன் ஆமனு வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் சபர்.
103 அத்தியாயம் என்ன சொல்லுது? பிற்பகல் எப்படி உண்மையோ அதே மாதிரி மானிந்தானவன் முற்றிலும் நஷ்டத்தில் இருக்கிறான். நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருவருக்கொருவர் தூண்டிக்கொண்டும், அதான் சொன்ன பாராட்டுங்க, சீராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, தூண்டுங்க. அவளை எப்படி தூண்டுறது? சின்ன மக்களை எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி தூண்டுறது? உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு, அந்த தூண்டுறதுல உறுதிப்பாடோடு இருங்க. உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒருவருக்கு ஒருவரை தூண்டிக்கொண்டும் இருப்பவர்களை தவிர. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வசனமும் நமக்காக தான் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ தர்க்கிக்க கூடாது, நம்ம தர்க்கம் பண்றோமான்னு பார்க்கணும். தர்க்கிக்க வேண்டிய வேலையே இல்லை, செஞ்சு காட்டுறோமா நம்ம செய்யறோமா? தர்க்கனா என்ன ஆகும்? தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்க எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆள் எல்லாம் சொன்ன விஷயத்தை தர்மம் பண்ணுங்க, சேர்ந்து பண்றதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லாரும் வந்துட்டாங்க, புரியுதா? அடுத்து திருமணம், உங்களுக்குள்ள திருமணம் பண்ணணுமே, உங்களுக்குள்ள பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் இது பண்ணணுமே, அதுக்கு தாங்க மாநாடு. வாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்துப்போம், நம்ம எல்லாம் ஒன்றா சந்திச்சுப்போம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம டெவலப் பண்ணிப்போம். எவ்வளோ சந்திப்பு ஏற்படுதோ ஜெல் பண்ணணும். அதாவது ஒரு குடும்பம்னு சொல்கிறாரு, குடும்பமாக இருந்து பார்க்காம இருந்துட்டு இப்போ 100 வருஷம் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு அது என்ன குடும்பம்? வெளிநாட்டுக்கு போகிறாங்க, புரியுதா? 40 வருஷம் கழித்து வராங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு, பிள்ளைக்கு பிள்ளை வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்ச நேரத்தில் வராங்க, அது என்ன குடும்பம்? அது குடும்பமா இல்லை? அப்படி எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். அதனால குடும்பம்னா சந்திக்கணும், பார்க்கணும். நம்பிக்கையாளர்கள் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ வருஷத்துக்கு ஒருவாட்டியாவது ஊருக்கு போகிறோம்ல, வெளிநாட்டில் இருந்தாலும் 2 மாதத்துக்கு ஒருவாட்டியாவது பார்க்குறோம்ல போய், அதுக்கு தான் அந்த ஏற்பாடு. அப்போது நம்ம தர்க்கம் பண்ணாமல் செய்கிறோமா, செஞ்சு காட்டுறோமா? யார் என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கமா, அதுதான் பார்க்கணும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள. அதாவது நம்மளுடைய கடந்த காலத்தை பார்த்தோன்னா தெரியும், நம்ம சரி கற்றுக்கிட்டு வந்திருக்கோம், இதை மாதிரி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வரலாம். அதனால நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஆசிரியர், நம்ம கூடயே இருக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி செயல்பாடு தான் இருக்கணும். அவர்களிடம் கூறப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவார். அதான் எல்லாம் மட்டும்னு வாங்க, என்ன என்ன கருத்து வேணாலும் வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நீ என்ன கருத்து வேணாலும் இரு, நீ என்னை நிராகரிப்புன்னு சொல்லியே பரவாயில்ல, நீ இணை வைத்து வழிபாடுன்னு சொல்லியே பரவாயில்ல, ஆனால் நான் எல்லாம் மட்டும்தான் நம்பியிருக்கேன். அதாவது சொல்றாரு, சரணடைந்தவன் ஒருத்தன் சொன்னதை நல்ல வார்த்தை வேறு என்ன வார்த்தை இருக்க முடியும் கேட்குறாரு. அப்போ அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியும், நான் சரணடைந்தவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு நோ ரைட்ஸ், எழுத்தாளருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படியா? அல்ஹம்துலில்லா, ஓகே, ரைட், கம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்போ அவர்களிடம் கூறப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு கடவுளை வழிபட வேண்டும், தொடர்பு தொழில்களை கடைபிடிக்க வேண்டும், மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக இருந்தது. பரிபூர்ணமாக்கம் இவ்விதமானதே ஆகும். இதை ஃபாலோ பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. தொழுவுங்க, ஜக்காத் கொடுங்க, அப்புறம் அல்லாஹ் மட்டும் நம்பியிருக்கோம். தொழுவுகள் ஏதாவது ஒரு தூதர் புனிதமான 2வது வசனம் சொல்றாரு, ஒரு புனிதமான போதனைகளை நமக்கு சொல்லிட்டு வரல, தொழுகளை இணை வச்சிடாதீங்கப்பா, இதான் இணைவிப்புன்னு அடையாளம் காமிச்சிட்டார். அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த குழுகளுக்குள்ள? இல்லை, புரியுதா? ஜக்காத்து என்ன வருமானம் வருதோ, உனக்கு 100 ரூபா வந்தாலும் சரி, அதுக்கு நீ ஜக்காத்து 2000 ரூபா கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கணும் என்பது இதுதான் பூரண மார்க்கம்னு சொல்கிறார். அப்போ அதை வந்து தனியாக பண்ணுறதுக்கும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அதாவது சேர்ந்து பண்ணும்போது, அதாவது அதை உடனே கொடு, முதல்ல வந்து நம்ம இப்போ கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம், மறந்துடுவோம். இப்போ அப்படி இல்லை, கொடுக்கணும்னு நினச்சோன்னா டக்குன்னு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடறோம், நம்ம கடன் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது மைண்டுக்கு, மனசு வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடுது. ஓகே, நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு குழு இருந்து பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். ஆ ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்போது நம்ம வந்து அந்த கடமையை எப்படி தொழுகை அந்த டைமில் முடிக்கிறோமோ அதேமாதிரி ஜக்காத்தையும் அந்தந்த டைமில் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும், அதாவது எல்லாம் சொல்கிறார், 1க்கு 700 ரூபா தாரன்றாரு, அது கொடுத்தா தான் தெரியும், கொடுத்து 700 ரிசீவ் பண்ணால் தான் தெரியுமே தவிர சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறனால தெரியாது. இதுதான் பூரண மார்க்கம், இவ்விதமானதே ஆகும்ன்றார். வேதத்துடைய மக்களை நம்ப மறுப்பவர்களும் போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களும் எரிகிடங்கிற்கு நெருப்புக்கு என்றென்றும் உள்ளாகிவிட்டனர். இதுக்கப்புறமோ நீ அதே இதில் இருந்தன்னா தொட்டிதான் அப்படின்னு சொல்றார். அதான் அடுத்த வசனம், அடுத்த அத்தியாயம், அதிர்வு. இது முதல்ல 97 வந்து குரான் இறக்குனது, குரான் இறக்குன நாளை பற்றி சொல்லுது, 98 சான்றை சொல்லுது, 99 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூரா அதிர்ச்சி ஊட்டுறது, இதெல்லாம் தான் அப்படி வரிசையாக வரும். பயம் காட்டுவாங்கள திருப்பி, எப்படியா நீ திரும்பிடுன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, வேதத்துடைய மக்களில் நம்ப மறுப்பவர்களும் போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களும் எரிகிறங்கி நெற்பிற்கு என்றென்றும் உள்ளாகிவிட்டார்கள், அவர்கள் தான் மோசமான படைப்பிடங்களாக இருக்கின்றனர். அப்போ இதை கவனத்தில் எடுத்துக்கலன்னா
நம்ம அந்த மாதிரி மோசமானவங்களும் ஆயிட்டோமா ஆகாம இருக்கணும்னு எல்லாத்த பாதுகாப்பு கேட்போம், பாவம் மன்னிப்பு கேட்போம், நன்றி செலுத்துவோம் கொடுத்ததுக்கு. பாருங்க நன்னறி கொண்டு, 7வது வசனம், நன்னறி கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்தியவர்கள் மிகச்சிறந்த படைப்பினர்களா இருக்கின்றனர். அப்ப தெரிஞ்ச விஷயத்தை கல அல்ல என்ன சொல்றாரு, எப்படி இந்த குரானை கத்துக்கணும்னு சொல்றாரு, குரூப் ஸ்டடின்னு சொல்றாரு. 18:28, யார் இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஒரு வசனத்துல தான் சொல்றாரு அப்படி, அதுக்கு ஒரு கண்டிஷனும் சொல்றாரு. 18:28 படிக்கிற பாருங்க, மூணு கண்டிஷன் சொல்றாரு. யாருடைய இதயங்கள் வந்து பாருங்க 28ல, அவரை மட்டும் தேடியவர்களாக பகலும் இரவும் தங்களுடைய இரட்சகரை வழிபடுவோருடன் இருப்பதற்கு உண்மை நீ நிர்பந்தித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகின் மீன் பகட்டுகளை தேடியவர்களாக அவர் வந்து உன்னுடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த உலகம் இப்படியே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் வேலை இருக்கும், கடைசி வரைக்கும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கும். நான் பார்ப்போம், அடுத்த வருஷம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரே குரான் சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே போறேன் அப்படின்னா ஒன்றும் போக முடியாது. திருப்பி திருப்பி நப்சுங்க தான் இருக்கும். வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம எப்படி குரான் படிக்கிறது அங்கமாக்கணும், சேர்ந்து படிக்கிறது ஒரு அங்கமாகணும். அப்போ அது சொல்றாரு, உம்முடைய கண்களை அவர்களிடமிருந்து உம்முடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டாம். எவர்களிடமிருந்து சொல்றாரு, அன்றியும் எவருடைய இதயங்கள் நம்முடைய தூது செய்தியில் கவனமற்றதாக ஆக்கிவிட்டோமோ அவருக்கும், யார் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுக்கலையோ அவங்கள்ட்ட இருந்தோம். ஏன்னா அவன் தன்னுடைய சுய விருப்பங்களை பின்பற்றுவான், அவன் தன்னுடைய சுய விருப்பங்களை பின்பற்றுவனுக்கும் மேலும் தன்னுடைய முன்னுரிமைகள் குழம்பி போனவர்களுக்கும் நீ கீழ்படி வேண்டாம். மூணு விஷயம் தாங்க, மூணு விஷயம் தான். இந்த செய்தியில கவனமற்ற இருப்பான், அவன் வந்து தன்னுடைய சுய விருப்பங்களை பின்பற்றுவான். அதுக்கப்புறம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறது அவனுக்கு தெரியாது, அவனுக்கும் நீங்க கீழ்படியாதீங்கன்னு சொல்ற. அதனால நம்பிக்கை கொண்டு, 7வது வசனம், 98ல் 7வது வசனம், நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தியவர்கள் தான் மிகச்சிறந்த படைப்பினர்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய இரட்சகரிடம் அவர்களுடைய வெகுமதியாவது ஆறுகள் பாய்கின்ற ஏதேன் தோட்டங்கள், அங்கே அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். கடவுள் அவர்களிடம் திருப்தி அடைந்தார், அவர்கள் அவரிடம் திருப்தி அடைந்தனர். தங்களுடைய இரட்சகரிடம் பக்தி கொள்வதற்குரிய வெகுமதி, தங்களுடைய இரட்சகரிடம் பக்தி கொள்வதற்குரிய வெகுமதி இத்தகையதாகும். அல்லாஹ் நம்மளுடைய செயல்களில் பொருத்தமடையணும், நாம அல்லாஹ் சொன்ன செயல்களில் செய்யறதுல பொருத்தமடையணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தி கொள்வோருக்கு அல்லாஹ் வெகுமதி தேவை தான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், சமீபத்தில் ஒரு சமூக நல்லிணக்க மாநாடு ஒன்று வச்சுருந்தாங்க சென்னை தக்கர் பாபால். அங்கே ஒரு மார்க்சவாத நண்பர் ஒருத்தர் பேசினார், யார் மனிதன் அப்படின்னு கேட்டார். மனுஷனா யாருங்க அப்படின்னு, குரான் சொல்லக்கூடிய விஷயம்தான். அதாவது யார்த்தெல்லாம் மனிதாபிமானம் இருக்கோ அவன் எல்லாம் மனுஷங்க. அவன் தன்னை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவனை பற்றி கவலைப்படுறானோ அவன் எல்லாம் மனுஷங்க. கடவுள்லாம் என்னங்கன்னு கேட்டார். எங்கே சுயநலம் இல்லையோ அதாங்க கடவுள்னு சொல்கிறான். எங்கே சுயநலம் இல்லையோ அதாங்க கடவுள். யார் சுயநலம் இல்லாமல் வேலை செய்கிறாங்களோ அவங்க கூட கடவுள் இருக்கிறார். ரொம்ப சிம்பிள், குரானுடைய சாரமாக இருக்கா இல்லையா? யார் சுயநலம் இல்லாமல் வேலை செய்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் அதை மேல்கோள் காட்டி அடுத்த எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து தலையெழுத்து பற்றி ஒன்று சொன்னார். ஒரு பிச்சைக்காரன் அமெரிக்காவில் வந்து, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது ஒரு பணக்காரன்ட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டிருக்கான். அவர் சொல்லிருக்கான், பிளட் இடியட்னு ஏதாவது திட்டிட்டு அமுச்சு விட்டாரான். இவர் சொன்னார், என்னப்பா இப்படி திட்டுறியே, இல்லைன்னா நல்ல வார்த்தையாக சொல்லலாம் அப்படின்னு. அவன் தலையெழுத்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏன்னா பேசுறது கேட்கணுன்னு இருக்கான் அவனுக்கு, அப்படி இல்லைன்னா அவன் செய்ததை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கரெக்டு தான் தம்பி. அவன் தலையெழுத்து அவன் உன்ட்ட கேட்குறான், ஓ தலையெழுத்து நீ அவனுக்கு கொடுக்கணும். அப்படி தான் படைச்சிருக்காரு. உன்னை வந்து சைனாக்காரன் ஒரு சைனாவில் எவனோ கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்கு கொடுக்க சொல்ல, இல்லை லண்டனில் எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்கு கொடுக்க சொல்ல, உன் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அது அவன் தலையெழுத்துனா கொடுக்குறது உன் தலையெழுத்து, உன் அவனுக்குள்ளதையும் சேர்த்தா உன்ட்ட கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம தலையெழுத்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பார்த்து முடிஞ்சா நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, ஆ அப்படி இல்லை, மற்றவங்களோட ஒருங்கிணைஞ்சு இருந்தால் மட்டுமே தான். அதாவது அதான் எல்லாம் சொல்கிறாள் யாசிப்பர்கள் 2:177 சொல்கிறார். அதை மகிழ்ச்சியாக கொடுக்கணும், நன்னறினா என்னன்னு சொல்கிறார், அதையும் சொல்லி முடிச்சிடறேன். சார் பாருங்கள், நன்னறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலேயோ மேற்கிலேயோ திருப்பிக் கொள்வதல்ல. நன்னறியாளர்கள் எவரென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வார்களே ஆவார்கள். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் மேலும் அடிமைகளை விடுவிப்பதற்கும் பணத்தை உவப்புடன் அளிப்பார், சந்தோஷமாக கொடுப்பாங்க. மன அறகுற மனசோட கொடுக்க மாட்டாங்க, ஐயோ கேட்டானே இல்லை கொடுத்து வைப்போம்
நாளைக்கு ஏதாவது கணக்கு எல்லாம் அறிந்தவராக இருக்கண்டே. அதான் உள் நேற்று நைட்டு பயன்ல தான் சொன்னார், உள் மனசில் எல்லாம் சொன்னதை அறிந்தவர். நம்ம சொல்லக்கூடிய நம்ம எண்ணக்கூடிய ஒருத்தரை பார்த்தோன்னா நம்ம மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கூட எல்லாம் அறிந்தவர். நம்ம அதை வெளிப்படுத்தலனாலும் பரவாயில்ல. 354 சொன்னார். அதனால நம்ம அடிமைகளை விடுப்பதற்கும் பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள், மேலும் அவர்கள் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பார்கள், அத்துடன் ஜக்காத் கடமையான வச்சு கொடுப்பார்கள். அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற போதெல்லாம் அதை தங்களுக்குடைய வார்த்தைகளை காப்பாற்றுவார்கள். அப்ப நம்ம இப்ப நம்ம வந்து வாக்குறுதியை காப்பாற்றுறோமா இல்லையா? மேலும் அவர்கள் வன்கொடுமை கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராமல் இருப்பார்கள். இப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். லாக்டவுன்றா, சம்பாதிப்பம் சம்பாதிப்பு கம்மியாயிடுச்சு, கடை பூட்டுக்கிறாங்க, எப்போ திறக்கிறாங்க, இப்போ இப்போ என்ன நான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது 18ஆம் தேதியிலிருந்து. இருந்தாலும் நம்ம உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியான வழியை காட்ட போதுமானவர் இல்லையான்னு கேட்குறாரு. நான் உனக்கு போதுமானவன் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் நன்னறியாளர்கள். அதனால நம்ம 98வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை மட்டும் படிச்சிருவோம். அவர்களுடைய இரட்சகரிடம் அவர்களுடைய வெகுமதியானது ஆறுகள் பாய்ந்த ஏதேன் தோட்டங்கள். இதை பின்பற்றி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஓமானமா சொல்றாங்க. நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி. அதாவது 41:31 சொல்றாரு, யார் அல்லாஹ் மட்டும் என்னுடைய ரட்சகர் என்று பிரகடனப்படுத்தி அதன்படி நேரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியோடு மலக்குகள் அவர்களிடத்தில் இறங்குறாங்க. 41:30 பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் நவ் அண்ட் ஃபார் எவர்னு போட்டுருவாரு உபதலை. அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, நம்ம ஒன்ன விரும்புவோம், நமக்கு தேவை ஒன்று இருக்கும், அவங்க ரெண்டையும் தாரன்றாங்க. அவர்கள் விரும்புகின்ற ஒன்றையும் அவர்களுக்கு தேவையான ஒன்றையும் அவங்க தருவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களுடைய அவங்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதைத்தான் இங்க சொல்றாரு. தங்களுடைய இரட்சகர் அவரிடம் அவருக்கு அவருடைய வெகுமதியாவது ஆறுகள் பாய்கின்ற ஏதேன் தோட்டங்கள், அங்கே அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். எப்பவும் அப்ப அந்த நிலையில தான் இருப்பாங்க. என்ன கஷ்டம் உலகத்துல வந்தாலும் சரி, அல்லாவை தன்னுடைய இரட்சகராக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அதான் சொல்றாரு. சூரா அதாவது பைபிள்ல ஒரு வசனத்தை ரஷாத் மேற்கோள் காட்டுவார். லூக்ல 12வது அதிகாரத்தில் 29:30-31, எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு பின்னாடி போவாங்க. சீ காட்ஸ் கிங்ஷிப் ஓவர் யூ, கடவுளுடைய சாம்ராஜ்யத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும் சொல்ற. அப்ப நம்ம நமக்கு என்ன தேவைங்கிறது அவர் அறிந்தவராக இருக்கிறாரு, நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு, நம்ம உள்ளத்தை அறிந்தவராக இருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை நன்கு அறிந்தவராக இருக்கிறாரு. நிச்சயமா அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் தருவார். அதை அனுபவிக்கத்தான் முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள், கடவுள் அவர்களிடம் திருப்தி அடைந்தார். இப்படிப்பட்டவங்கள அல்லாஹ் வந்து கண்டென்ட் ஆயிடுறாரு. அதுதான் சொல்றாரு, நன்மை என்னும் கடனை அல்லாஹ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 61:62 அந்த கடைசி அத்தியாயங்கள் அவர்களும் அவரிடம் திருப்தி அடைந்தனர். அது எப்படி நம்ம எப்படி அல்லாஹ் சொல்ல திருப்தி அடைவோம்? அல்லாஹ் சொன்ன விஷயங்களை பரிபூர்ணம் செய்யும் போது திருப்தி அல்ல பரிசாக அளிக்கிறார். அதான் அவர்களும் அவரிடம் திருப்தி அடைந்தனர். இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னு எதுவுமே தேவையில்லை. இருக்கிறத சாப்பிட்டு அல்ஹம்துலில்லா சொல்லிடுவோம். கெட்டச்ச விஷயத்தை வச்சு அதாவது பேராசை இருக்காது, நமக்கு கோபம் வராது, பொறாமை படமாட்டோம். அதுதான் திருப்தி அடைஞ்சதுக்கு அர்த்தம். தங்களுடைய இரட்சகரிடம் பக்தி கொள்வோருக்குரிய வெகுமதி இத்தகையதே ஆகும். அதனால அல்லாவிடம் பக்தி உடையவர்களாக நாம தொடர்ந்து இருக்கணும். சரணடைந்த நிலையிலேயே நாம மரணிக்கணும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அக்கிமிசலா தொழுகைக்கு தயாராகும்.